ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு காஃபி கடை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்பார் படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தர்பார் படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டரில் லைக்காவோட ப்ரொடக்ஷன் நேம் வருது, அதுக்கப்புறம் மியூசிக் அனிருத்னு வருது, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு ஜம்பிங் போஸ்ட், அதுலேருந்து தான் மோஷன் போஸ்டர் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து வழக்கமான நம்ம ரஜினி சார் படத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்கும் பழைய படங்களில், அது பேட்டையில் திரும்ப நம்ம பார்த்தோம். அதே ஒரு லுக் அதோட மாஸோட வராரு. ஆதித்ய அருணாச்சலங்கிற ஒரு நேம் தான் அவரோட அந்த சட்டையில் இருக்கு. ஸோ ஒரு மாஸ் மூன்று முகத்துக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு மாசாக ஒவ்வொரு சீன் இருக்குது. தலைவர் வந்து சும்மா உட்காந்தாலே கைத்தட்டல் அலரும். இதில் வந்து முருகதாஸ் சார் வேறு இறஞ்சிருக்காரு. ஸோ படம் தாறுமாறாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில் கார்டு போடையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு கிளாசிக் மோடு, எல்லா மோடும் அந்த போஸ்டர் கிரியேட் பண்ணுது. ஸோ நான் பார்த்த வரை எனக்கு வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தர்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒவ்வொரு ஒரே ஒரு போஸ்டர் பட் ஒரு ட்ரைலர் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட இந்த மோஷன் போஸ்டரோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த மோஷன் போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.